ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம கெமிஸ்ட்ரியிலேருந்து எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம ஃபிசிக்ஸ் கண்டென்ட்டும் இங்கிலீஷ் கண்டென்ட்டும் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அது நீங்கள் ரெஃபர் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போயிட்டு கூட அந்த வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம கெமிஸ்ட்ரியிலேருந்து ஃபர்ஸ்ட் டாபிக் பற்றி பார்க்கலாம், எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு மேட்டர், நம்ம வந்துட்டு ஃபிசிக்ஸில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் படித்தோம். ஸோ அது வந்துட்டு ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸில் மேட்டர்ஸ் வந்து என்ன ஸ்டேட்ஸில் இருக்குது, அது எப்படி பிரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸில் மேட்டர் வந்து எப்படி டிவைட் ஆகுதுன்னா டூ டைப்பாக டிவைட் ஆகுது. ஒன்று வந்து பியோர் சப்ஸ்டன்ஸ், இன்னொன்று வந்து மிக்சர். ஆக்சுவலி பியோர் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா அது வந்துட்டு அந்த சப்ஸ்டன்ஸுக்கு வந்து சேம், அதோட சாம்பிள் ஃபுல்லாகவே அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எப்படி இருக்கும்னா சேமாக தான் இருக்கும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பியோர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மிக்சர்னா பியோர் சப்ஸ்டன்ஸில் ரெண்டு மூணு வந்து கலந்து நிறைய மிக்ஸ் ஆகி இருக்கிறது தான் என்னென்னு சொல்லுவோன்னா மிக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பியோர் சப்ஸ்டன்ஸில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வந்து எலமெண்ட்ஸ், இன்னொன்று வந்து காம்பவுண்ட்ஸ். இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுவே மிக்சரோட ரெண்டு டைப் என்னென்னா ஹோமோஜீனியஸ் அப்புறம் வந்துட்டு ஹெட்ரோஜீனியஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இது ரெண்டு தான், எலமெண்ட்ஸும் காம்பவுண்ட்ஸும். அது வந்து எந்த இதுக்கீழ வருது, அது ஒரு பியோர் சப்ஸ்டன்ஸ். பியோர் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன, கொடுத்துருக்க சாம்பிளில் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது தான் சப்ஸ்டன்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பியோர் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எலமெண்ட்ஸ். இப்போ எலமெண்ட்ஸ்னால் என்ன, எலமெண்ட்ஸுன்றது ஒரு சிம்பிளஸ்ட் சப்ஸ்டன்ஸ். அதை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அதுக்கு மேலே கெமிக்கல்லாம் வந்து பிரேக் பண்ணவே முடியாது. அதாவது இப்போ ஹைட்ரஜன் இருக்குன்னா ஹைட்ரஜனை வந்து இப்போ நீங்கள் கெமிக்கலாக இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு பிரேக் பண்ணவே முடியாது. அதை தான் வந்துட்டு என்னென்னு சொல்லுவோன்னா எலமெண்ட்ஸுன்னு சொல்லுவோம். அதான் வந்து சிம்பிளஸ்ட் சப்ஸ்டன்ஸ் தட் கெனாட் பி பிரேக் டவுன் கெமிக்கலி. கெமிக்கலாக அதுக்கு மேலே வந்து அதை வந்து பிரிக்கவே முடியாது. ஹைட்ரஜனை ஹைட்ரஜனுக்குள்ளேருந்து தனியாலாம் எதுவுமே பிரிக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோன்னா எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த டேர்ம் எலமெண்ட் அப்படின்றத யார் யூஸ் பண்ணாங்கன்னா ராபர்ட் பாய்லி தான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணார். எந்த இயர்னா 1661 வந்துட்டு அவர் யூஸ் பண்ணார். அதுவே இந்த எலமெண்ட்டை எக்ஸ்பிரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணது யாருன்னா லவோசியார் தான் வந்துட்டு இதை எக்ஸ்பிரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணார். ஸோ இது யார் யாருன்னு கேட்கலாம். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது எக்ஸாம்பிள் பாருங்கள். இது வந்து சியு காப்பர், இது ஆக்சிஜன், அயன், ஹைட்ரஜன், மெர்க்யூரி. இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ண முடியாதுன்னா இதுக்கு மேலே இதை வந்து நீங்கள் ஆக்சிஜனை வந்து பிரித்தா அதுக்குள்ளே வேறு ஏதாவது எலமெண்ட் இருக்குன்னா இருக்காது. ஆக்சிஜனுக்குள்ளே ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்க முடியாது. ஸோ இதை தான் என்னென்னு சொல்கிறோன்னா நம்ம வந்து எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா மோர் தென் 100 வந்து இருக்குது. ஸோ 118 அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ கரெக்ட் நம்பர் தெரியல. ஸோ மோர் தென் 100 எலமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. அதில் 92 எலமெண்ட்ஸ் வந்து நேச்சுரலாக வந்த எலமெண்ட். மற்றபடி எல்லா எலமெண்ட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு எலமெண்ட்டையும் இன்னொரு எலமெண்ட்டையும் சேர்க்குறது, இல்லாட்டி ஒரு எலமெண்ட்லேருந்து இன்னொரு எலமெண்ட்டை கொண்டு வர்றது, இது மாதிரி ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வந்தது தான் மீதி எலமெண்ட். அது வர 92 தான் வந்துட்டு நேச்சுரல் எலமெண்ட். ஸோ இப்போ வந்துட்டு அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் வச்சு எலமெண்ட்ஸை வந்துட்டு நம்ம எப்படி பிரிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டேட்னாலே தெரியும், ஸோ லிக்விட், கேஸ், சாலிட். நம்ம முன்னே பார்த்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் ஃபிசிக்ஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த மேட்டர்ஸை வந்து ஸ்டேட் ஆஃப் மேட்டர் எதுலான்னா சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். அதே மாதிரி இதில் ஃபிசிக்கல் எலமெண்ட்டோட ஃபிசிக்கல் ஸ்டேட் எதுலான்னா சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ் தான். ஸோ இப்போ லிக்விடில் வந்துட்டு என்னென்ன எலமெண்ட்லாம் வரும்னு பார்க்கலாம். நம்ம மொத்தம் 92 எலமெண்ட்ஸு வந்து நேச்சுரலாக அக்கர்டுன்னு சொன்னோம். அதில் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் இங்கே என்னென்ன எலமெண்ட்லாம் வரும்னா மெர்க்யூரியும் புரோமைனும் வரும். ரூம் டெம்பரேச்சரில் மெர்க்யூரியும் புரோமைனும். அதுவே 303 கெல்வினில் என்னெல்லாம் இருக்கும்னா சீசியமும் காலியமும் இருக்கும். மொத்தமே லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து இந்த 4 தான், மெர்க்யூரியும் புரோமைனும் ரூம் டெம்பரேச்சர்லேயும் சீசியமும் காலியமும் 303 கெல்வின்லேயும் வந்துட்டு இருக்கும். இது வந்து லிக்விடு கீழே இருக்கிற எலமெண்ட்ஸ். ஸோ கேஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ்னால் மொத்தம் 11 எலமெண்ட்ஸ் இருக்கும். என்னென்னா ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், அப்புறம் குளோரின், ஃப்ளோரின், ஹீலியம், நியான், ஹார்கன், கிரிப்டான், ராடான், ஜீனான். இதெல்லாம் வந்துட்டு இந்த 11 எலமெண்ட் எதுக்கு கீழே வரும்னா கேஸுக்கு கீழே வரும். லிக்விட் கீழே வருது 4,
அதில் ரூம் டெம்பரேச்சரில் 2, 303 கெல்வினில் 2, அதுவே கேஸில் வர்றது மொத்தம் 11. அப்புறம் சாலிடில் வந்து இப்போ மீதி இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சாலிட் எலமெண்ட்ஸ் தான், சாலிட் ஸ்டேட்டில் இருக்க எலமெண்ட்ஸ்ன்னு தான் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு க்வெஸ்சன் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எந்த எலமெண்ட் கேஷியஸ் ஸ்டேட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதில் இப்போ இந்த 4 ஆப்ஷனு, இது இல்லாமல் மீதி ஆப்ஷனு, இது வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொடுத்துருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 11 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் தான் அதை வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து முன்னே பார்த்தது வந்துட்டு ஃபிசிக்கல் ஸ்டேட் வச்சு அதை டிவைட் பண்ணியிருந்தாங்க. இப்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு எலமெண்ட்டை வந்து மூணாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து மெட்டல், இன்னொன்று வந்து நான் மெட்டல், இன்னொன்று வந்து மெட்டலாய்ட்ஸ். மெட்டல்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மொத்தம் 92 எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். அதில் 70 வந்து என்னென்னா மெட்டல் தான், 70 எலமெண்ட்ஸ் வந்து என்னென்னா மெட்டல்ஸ் தான். 92 70 வந்து மெட்டல்ஸ். அடுத்து மெட்டல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், அப்புறம் வந்து லஸ்டரஸாக இருக்கும். லஸ்டரஸ்னால் என்னென்னா ஷைனிங்காக இருக்கும் மெட்டல்லே. அது வந்து மெட்டலாக இருந்தால் அதை பார்க்கும்போது அதோடய சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு பார்க்க வந்து ஷைனிங்காக இருக்கும். அப்புறம் வந்து மேலேயபிள், மேலேயபிள்னா என்னென்னா இப்போ நீங்கள் அந்த மெட்டலை வந்துட்டு நீங்கள் அடிக்கும் போது அதை என்ன பண்ண முடியும்னா ஒரு தின் ஷீட் மாதிரி உங்களால் வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அதை வச்சு. அதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா மேலேயபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டக்டைல், டக்டைல்னா என்ன பண்ண முடியும், அந்த மெட்டலை வந்து ஒரு வயர் மாதிரி ட்ரான் பண்ண முடியும். அடுத்து வந்துட்டு ஒரு மெட்டல்னாலே அது என்னென்னா ஹீட்டுக்கும் எலக்ட்ரிசிட்டிக்கும் குட் கண்டக்டராக தான் இருக்கும். அது வந்து குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து சொனோரஸ். சொனோரஸ்னால் என்னென்னா அது வந்து இப்போ நீங்கள் ஒரு மெட்டல் அடிச்சிங்கன்னா அதுலேருந்து என்ன வரும், சவுண்ட் வரும், அதுதான் வந்து சொனோரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஹார்ட் அண்ட் லக்ஸரஸ், மெலலபிள், டக்டைல், குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, நெக்ஸ்ட் வந்து சொனோரஸ். இது எல்லாமே என்னென்னா 92 அதாவது 92 70 எலமெண்ட்ஸ் வந்து என்னென்னா மெட்டல்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ் வந்து இதோட அப்படியே ஆப்போசிட் தான் என்னென்னா நான் மெட்டல்ஸ். அதில் 16-17 வந்து 17 எலமெண்ட்ஸ் வந்து நான் மெட்டல்ஸ். அப்புறம் அங்கே ஹார்டுன்னு பார்த்தோம், இங்கே சாஃப்ட். அங்கே வந்து லக்ஸ்டரஸ் ஷைனிங்காக இருக்கும், இங்கே வந்து ஷைனிங் இருக்காது. அடுத்து வந்து இங்கே என்ன பார்த்தோம், இது வந்து ஒரு தின் ஷீட்டாக வந்து நம்ம அடிக்க முடியும், இதை வந்து அடிக்க முடியாது. நெக்ஸ்ட் இது வயராக ட்ரான் பண்ண முடியும், இங்கே வந்து ட்ரான் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அடுத்து ஒரு நான் மெட்டலை நீங்கள் அடிச்சிங்கன்னா அதுலேருந்து என்ன வராதுன்னா சவுண்டே வராது. அடுத்து ஃபார் மெட்டலுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வரும்னா, இப்போ கோல்டு, காப்பரு, சில்வர் இதெல்லாம் வந்துட்டு மெட்டல். அதுவே நான் மெட்டலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா நான் மெட்டல். அதுவே மெட்டலாய்ட்னா என்னென்னா அதாவது ஃபியூ இருக்கிறதுலே கொஞ்சம் அமௌண்ட் தான் வந்து மெட்டலாய்டாக இருக்கும், கொஞ்சம் எலமெண்ட் தான் மெட்டலாய்டாக இருக்கும். அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டினா இதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும், அதாவது மிக்சர் ஆஃப் மெட்டல் அண்ட் நான் மெட்டலில் தான் என்னென்னு சொல்லுவோம்னா மெட்டலாய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டு ப்ராப்பர்ட்டி, இப்போ ஹார்டாக இருக்கும் அது வந்து ஆனால் நான் டக்டைலாக இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா அது என்னென்ன அர்த்தம்னா மெட்டலாய்ட்ஸ்ன்னு அர்த்தம். இதுதான் வந்துட்டு ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம டிவைட் பண்ணுற மூணு டைப்ஸ், மெட்டல், நான் மெட்டல் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து இதுலேருந்து மேபி கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் வரலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும், இப்போ முன்னே பார்த்ததுலேருந்து தான் இந்த ரெஃபர் பண்ணுற இந்த பாயிண்ட்ஸு. மொத்தம் எலமெண்ட்ஸ் வந்து 100 மேலே இருக்குது. அடுத்து அதில் 92 வந்து நேச்சுரலி அக்கர்டு எலமெண்ட். ஸோ கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்க எலமெண்ட் வந்து 11 எலமெண்ட். ஸோ அட் ரூம் டெம்பரேச்சரில் லிக்விடில் 2 எலமெண்ட் இருக்கும், ஒன்று மெர்க்யூரி, இன்னொன்று வந்து புரோமைன். இதில் மெர்க்யூரி வந்து ஒரு மெட்டல், அது லிக்விட், ஆனால் புரோமைன் வந்து நான் மெட்டலு ஆனால் லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ இப்படி கேட்கலாம், மெர்க்யூரி மட்டும்தான் இருக்கிறதுலே மெட்டலாகவும் இருக்கும் லிக்விட் ஸ்டேட்டாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் புரோமைன் வந்து நான் மெட்டல் ஆனால் லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 303 கெல்வினில் 2 எலமெண்ட்டு லிக்விடு, கேலியம் அண்ட் சீசியம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த ரெண்டு பாயிண்ட் தான் பார்க்கல. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஹியூமன் பாடி இருக்குல்ல, அதோட மாஸ் வந்து 6 எலமெண்ட்ஸால் தான் மோஸ்ட்லி 99% அதால் தான் மேட் ஆயிருக்கு. என்னென்னா ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். இந்த 6 எலமெண்ட்டால் மட்டும்தான் நம்மளோட பாடி வந்து 99% மேடாக இருக்குது. மீதி இருக்கிற 1% தான் மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பாடியில் இருக்குது. அடுத்து லிவிங் ஆர்க், இப்போ பிளான்ட் அனிமல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஆக்சிஜன் வந்து தான் மேஜர் பார்ட், 65% இருக்கும். கார்பன் வந்து 18%, ஹைட்ரஜன் வந்து 10%, நைட்ரஜன் 3%, கால்சியம் 2%. மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்கிற மீதி 2%ல தான் வந்துட்டு மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அடுத்து ஹைட்ரஜனும்
ஈலியம் ஒன்றா வந்துட்டு யூனிவர்ஸ்க்கும் ஸ்டாருக்கும் இருக்கிற மெயின் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ யூனிவர்ஸுக்கும் ஸ்டாருக்கும் இருக்க மெயின் எலமெண்ட்ஸ் என்னென்னா ஹைட்ரஜனும் ஈலியமும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் வந்து ஒரு வாட்டி உங்களுக்கு ரிவைஸ் பண்ணையும் ஈஸியாக இருக்கும், அண்ட் க்வெஸ்சன் கேட்டாங்கனாலும் உங்களுக்கு வந்து கரெக்டான கிளாரிட்டியோடு உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வரைக்கும் நம்ம எலமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். எலமெண்ட்ஸுன்றது ஒரு சிம்பிள் சப்ஸ்டன்ஸ், அது வந்துட்டு எப்படி இருக்கும்னா அதுக்கு மேலே வந்துட்டு என்ன பண்ண முடியாது, கெமிக்கலாம் வந்துட்டு பிரேக் பண்ண முடியாது. அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம், எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுவே காம்பவுண்டுன்றது ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ். நம்ம பியூர் சப்ஸ்டன்ஸ்ல தான் ரெண்டு பிரிஞ்சது, எலமெண்ட்டும் காம்பவுண்டும். இது எப்படி கம்போஸ் ஆயிருக்குன்னா, ரெண்டு இல்லைனா மூணு எலமெண்ட்டு கெமிக்கலாக கம்பைன் ஆனால் அது எப்படி இருக்கணும், ஃபிக்ஸட் ரேஷியோவில், ஒரு ஃபிக்ஸட் ரேஷியோவில் ரெண்டு இல்லைனா மூணு எலமெண்ட்டு கெமிக்கலாக கம்பைன் ஆனால் என்ன ஆகும்னா காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ரெண்டு எலமெண்ட்டு இன்னொரு எலமெண்ட்டும் சேர்ந்தால் என்ன வருது, காம்பவுண்ட் வருது. இப்போது N2 நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் வந்து சேரும்போது இந்த காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ N2 3H2 இஸ் ஈக்குவல் டு 2NH3 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ காம்பவுண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். காம்பவுண்ட் நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு எலமெண்ட்டு ஃபிக்ஸட் ப்ரொபோர்ஷனில் கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக சேர்ந்தால் தான் நம்மளுக்கு என்ன வரும்னா கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து வரும். அடுத்து கெமிக்கல் காம்பவுண்டை வந்து எந்த ஒரு சிம்பிள் ஃபிசிக்கல் மெத்தட் மூலமாகவும் என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்க வந்து முடியாது. இப்போ முன்னாடி பார்த்த மாதிரி 2NH3-ஐ வந்து எந்த ஒரு ஃபிசிக்கல் மெத்தட் மூலமாக, இந்த மேக்னெட் வச்சோ, இது மாதிரி ஃபிசிக்கல் எலமெண்ட் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அடுத்து வந்துட்டு இது காம்பவுண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஒன்று எவல்யூஷன் இல்லைனா அப்சர்ப்ஷன் ஆஃப் ஹீட்டால் தான் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. அடுத்து வந்து எல்லா காம்பவுண்டுக்கும் ஃபிக்ஸட் மெல்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் வந்து ஹோமோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ்னால் என்ன அர்த்தம்னா, இப்போ வந்துட்டு ஒரு லிக்விட்குள்ளே வந்து நீங்கள் சால்ட் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா அந்த சால்ட் வந்து நல்லா என்ன ஆகிடும், டைல்யூட் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்குள்ளேருந்து சால்ட்டை வந்து பிரிக்க முடியாது. ஈவனாக என்ன ஆகிடும்னா அந்த சால்ட் வந்து அந்த தண்ணியில் வந்து பரவிடும். அதை தான் வந்து என்னென்னு சொல்லுவோன்னா ஹோமோஜீனியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ காம்பவுண்டுன்றது வந்து ஹோமோஜீனியஸ். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதோட காமன் நேம், அதோட அந்த காமன் நேமோட கெமிக்கல் நேம் என்ன, அதில் என்னென்ன காம்பவுண்ட் இருக்குது, அது என்னவா யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர். வாட்டர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், அது என்னென்னு சொல்கிறோம், ஹைட்ரஜன் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். அதில் என்னென்ன காம்பவுண்ட் இருக்குது, ஹைட்ரஜனும் இருக்குது ஆக்சிஜனும் இருக்கும். ஸோ ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்குது. வாட்டர் என்ன பண்ணுவோம், குடிக்கிறதுக்கு மற்ற எல்லா யூசஸ்க்கும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வாட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து டேபிள் சால்ட். சால்ட்டில் என்ன இருக்குன்னா சோடியம் குளோரைடு. ஸோ சோடியமும் இருக்குது குளோரைடும் இருக்குது, அதுதான் வந்து அதோடய காம்போனெண்ட்டு. அடுத்து வந்துட்டு அது என்ன பண்ணுவோம், நம்மளோட ஃபுட்ஸு எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணுறது வந்து என்ன பண்ணுவோம், சால்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ சால்ட்டோட கெமிக்கல் நேம் வந்து என்னென்னா சோடியம் குளோரைடு. அடுத்து சுகர். சுகரோட கெமிக்கல் நேம் வந்து சுக்ரோஸ். இப்போ இதுதான் அதோடய ஃபார்முலா. இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது, கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, அப்புறம் ஆக்சிஜன் இருக்குது. இதுதான் அதோடய காம்போனன்ட்ஸும், கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். நெக்ஸ்ட்டு இங்கே என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம காஃபி, டீ, ஜூஸு இது மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், சுகரை தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாவை கெமிக்கல் நேமில் என்ன சொல்லுவோன்னா சோடியம் பைகார்பனேட்னு சொல்லுவோம். ஸோ பேக்கிங் சோடாவை சோடியம் பைகார்பனேட்னு சொல்லுவோம், சால்ட் என்னன்னு சொல்லுவோம், சோடியம் குளோரைடுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் சோடியம் பைகார்பனேட் எப்படி எழுதியிருக்காங்க, NaHCO3. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது, சோடியம் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, கார்பன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஸோ சோடியம், ஹைட்ரஜன், கார்பன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ பேக்கிங் சோடாவை வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க, பேக்கிங் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, கேக்குக்கு, ப்ரெட்டுக்கு, ஃபயர் எக்ஸ்டிங்கியூஷர் இது எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா பேக்கிங் சோடாவை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வாஷிங் சோடா. வாஷிங் சோடா வந்து சோடியம் கார்பனேட் சொல்லுவாங்க, அதுவே பேக்கிங் சோடாவை பைகார்பனேட்னு சொல்லுவாங்க, இதை வந்து கார்பனேட்னு சொல்லுவாங்க. இங்கே என்னெல்லாம் இருக்குது, சோடியம், கார்பன், அப்புறம் ஆக்சிஜன், இந்த மூணு காம்பனன்ட் தான் இதில் இருக்குது. அடுத்து இதை வந்து சோப்பில் க்ளீனிங் ஏஜென்ட்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க இதை. அப்புறம் ஹார்ட் வாட்டரை வந்து சாஃப்டன் பண்ணுறதுக்கும் இதை வந்து வாஷிங் சோடா வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச்சிங் பவுடரோட பேர் வந்து கால்சியம் ஆக்சி குளோரைடு. ஸோ கால்சியம் ஆக்சிக்கு ஓ, குளோரைடுக்கு Cl2. ஸோ காம்பனன்ட் என்னெல்லாம், கால்சியம், ஆக்சிஜன் அண்ட் குளோரின். இது வந்து ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாகவும் டிஸ்இன்ஃபெக்டனாகவும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ட்ரிங்கிங் வாட்டரை ஸ்டெர்லைசேஷன் பர்பஸ்க்காக வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து குவிக் லைம்.
குயிக் லைம் என்னன்னு சொல்லுவோன்னா கால்சியம் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன இருக்குது, கால்சியமும் இருக்குது ஆக்சைடும் இருக்குது. அதை வந்து சிமெண்ட் அண்ட் கிளாஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஸ்லாக் அண்ட் லைம். ஸ்லாக் அண்ட் லைம்னா என்னென்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, இது கால்சியம் ஆக்சைடு. குயிக் லைம்னா இது கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ கால்சியம் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் மூணு காம்பனண்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒயிட் வாஷ் வாலை வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லைம் தான் வந்து ஸ்லாக்கட் லைம், கால்சியம் ஹைட்ராக்சைடு. அடுத்து லைம் ஸ்டோன். லைம் ஸ்டோன்னா என்னென்னா கால்சியம் கார்பனேட், CaCO3. ஸோ கால்சியம் இருக்குது, கார்பன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, அதுதான் அதோடய காம்பனண்ட்ஸ். ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா சாக் பீஸ், நம்ம போர்டில் எழுதுகிற சாக் பீஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது என்னென்னா கால்சியம் கார்பனேட் தான். ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ்வலாக இது எல்லாமே டே டு டே லைஃப்பில் கேள்விப்படுற எல்லா ஐட்டம்ஸ் இதெல்லாம். ஸோ அதோடய கெமிக்கல் நேம், அதோடய காம்பனண்ட், அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் வந்துட்டு கெமிஸ்ட்ரியில் இருக்க ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு, எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து என் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் வந்துட்டு மறக்காமல் என் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் கூட பண்ணலாம். அடுத்து நீங்கள் என்னை ஃபேஸ்புக், இன்ஸ்டா அண்ட் ட்விட்டர்லேயும் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ.